வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா லைவாக ஒரு லோனை அப்ளை பண்ண போகிறோங்க ஆக்சுவலி வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் எனக்கு ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை சரி பண்ணி எனக்கு இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே போய் பாருங்கள் அதில் போய்ட்டு ஒரு சில டீட்டெயில் கொடுங்க கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு லோன் அப்படின்றது கொடுத்துருவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நம்ம இப்போ வந்துட்டு என்ன ஏது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம லைவாக வந்துட்டு லோன் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவில் முழுமையாக பாருங்கள் ஒரு அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் இந்த மாதிரி லோன் எடுக்கிற கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க இல்லைன்னா தயவுசெய்து வராதிங்க ஏன்னா இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கிறோம் நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன் நான் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ முதல்ல நான் எங்கெங்கெல்லாம் என்னென்ன இடங்கள் பார்ப்பேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஆகுது அப்படின்றத பார்ப்பேன் ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் லான்ச் பண்ணியிருக்காங்க அதே போல் நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அப்ளிகேஷனை அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க அப்போ இது ஒரு பழைய அப்ளிகேஷன் தான் இப்போ ரேட்டிங் அண்ட் ரிவியூவில் நம்ம எடுத்துக்கக்கொள்கிற நான் கிரிட்டிக்கல் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரிட்டிக்கலை நான் அதிகமாக செக் பண்ணி பார்ப்பேன் ஸோ அதில் இருக்கிற டீட்டெயிலை வச்சு இதான் நான் இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ளெலாம் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுவேன் இல்லைன்னா நான் இன்ஸ்டால் பண்ணவே மாட்டேன் இதில் ஏதாவது வந்துட்டு நெகட்டிவ் இருக்குது இது வந்துட்டு செவன் டேஸ் அப்ளிகேஷன் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அது அனுப்புகிறாங்க இது அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நான் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டாலே பண்ண மாட்டேன் ஸோ இதில் வந்துட்டு நார்மலாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஸ் லோன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி அமௌண்ட் அனுப்பாமல் ஒரு மூணு நாள் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்ளம் தான் காமனான வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இதில் வந்துட்டு இருந்துகிட்ருக்குது சரி அதனால் பிரச்சனை கிடையாது இப்போ அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சிங்க ஸோ இதில் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வேணும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சைடில் நம்ம தள்ளனோம்னா இதில் வந்துட்டு லோன் அமௌண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூணு மாசமாக ஆறு மாதமா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறையா மாதங்கள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இவங்க ஆர்பிஎல் கூட சேர்ந்து கிரெடிட் கார்டெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க போல் அதையும் இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனால் நம்ம நிறையா கம்பெனிஸ் கூடலாம் வந்துட்டு இவங்க டைப் வச்சுருக்கிறாங்க ஸோ அதையும் இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் போனால் ஸோ மூணே ஸ்டெப்லேயே உங்களுக்கான லிமிட் அப்படின்றது கிடச்சிரும்னு வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல மெயில் ஐடியை இவங்க லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ மெயில் ஐடியை நம்ம லாகின் பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வந்துட்டு டீட்டெயிலை இவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் ஆக்சஸும் எஸ்எம்எஸ் ஆக்சஸும் கேட்டிருக்காங்க அது எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்துட்டு விலாவறியாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது நாங்கள் வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து கொடுக்குறீங்க எங்கேருந்து வந்துட்டு வரீங்க உங்களுடைய டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து நாங்கள் இதன் மூலிமா கேதர் பண்ணிப்போம் அப்படின்றத கேட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து கண்டினியூ பர்மிஸ் அப்படின்றது இருக்குது பர்மிஷன் அப்படின்றது இருக்குது ஸோ இதில் வந்துட்டு நம்ம அலோ அப்படின்றது கொடுத்துக்கலாம் அலோ கொடுத்த உடனே யூ அதாவது இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்துட்டு அலோ இது கேட்குறது மாதிரி கொடுத்துக்கலாமா இல்லை வந்துட்டு ஓவரால் எப்போ வேணால் இதுக்கு அலோவ் கொடுத்துக்கலாமா அப்படின்றது கேட்குறாங்க ஒன்லி திஸ் டைம் அப்படின்றத கொடுங்க ஸோ நம்ம அந்த டைமிங்கை கொடுத்த உடனே அன்னைக்கு தூக்கத்தில் இந்த ஃபோட்டோ எடுத்தேன் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா கொடுத்துருக்குறாங்க இந்த அமௌண்ட்டை ஸோ நம்ம ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதா அப்படின்றது பார்க்கலாம் இருங்க ஸோ இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியறதுக்கு இங்கே நம்ம போனோம்னா இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மணி வந்துட்டு சர்வீஸ் டிசேபிள் அப்படின்றத பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா த டேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் செம்மா கடுப்பாயிடுச்சு என்னடா அவனுங்க எப்படி சொல்லிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அஃபிஷியலுக்கு வந்துட்டு மெயில் அனுப்புறதுக்காக வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய மெயில் ஐடி அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி என்ன டெஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்கணுமோ அதை வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துருச்சு ஸோ நம்மளுடைய மொபைல் நம்பர் ஆண்ட்ராய்டோட டிவைஸோட டீட்டெயில் இது எல்லாத்தையுமே வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மெயில் அவங்களே க்ரியேட் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மெயில் அப்படின்றது இவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன் மெயில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து எனக்கு இந்த ரிப்ளை சாரி மூணு நாள் கழித்து எனக்கு இந்த ரிப்ளை அப்படின்றது வந்துருச்சு ஸோ அந்த ரிப்ளேவில் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஓகே இந்த மாதிரி வந்துட்டு விஷயத்துக்காக நாங்கள் வருந்துடும் ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சதுக்காக அதனால் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய தரப்புலேருந்து என்ன சரி பண்ண முடியுமோ பார்க்குறோம் அப்புறம் எங்களுடைய பார்ட்னர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த டீம் சார்பாக நமக்கு சொல்லியிருந்தாங்க அண்ட் அதே சமயம் இங்கே ஒரு லிங்க் அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுறதுல எனக்கு எந்தவித உடன்பாடையும் இல்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு இந்த லிங்க் எதையுமே க்ளிக் பண்ணல என்ன தான் எங்களுடைய அஃபிஷியல்லேருந்து இது வந்திருந்தாலும் நான் எதையுமே வந்துட்டு அதிகமாக பிலீவ் பண்ண மாட்டேன் ஸோ லிங்க் அப்படின்றத நான் தொடவே மாட்டேன் எப்போவுமே சரி அது எங்கேருந்து வந்தாலும் சரி லிங்க்கை தொட்டு நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்றதுனால அதை டோட்டலாக வந்துட்டு டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுவேன் அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா அதுதாங்க வந்துட்டு இந்த மணி டேப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அவங்ககிட்ட போனால் அவன் என்ன சொல்கிறான்னா ஃப்ரீஆப் பேவை வந்துட்டு டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரீஆப் பேவோட லிங்க் அப்படின்றத இந்த இடத்துல போஸ்ட் மாதிரி கொடுக்குறான் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு டைம் உள்ளே போகிறது இது வேறு ஒன்று ஒன்லி திஸ் டைமாக போதும் போங்கடா லோனே கொடுக்க மாட்டேன்ட்டிங்க சரி அதனால் வந்துட்டு இதில் நமக்கு இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆனால் அதில் இஎம்ஐ எல்லாம் எனக்கு கரெக்டாக தாங்க போயிட்டுருக்கு பாருங்க அடுத்த இஎம்ஐ கூட வந்துட்டு எனக்கு இதில் ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த இஎம்ஐ வெயிட்டிங்கில் வந்துட்டு இருக்கு இஎம்ஐயெலாம் நான் கரெக்டாக தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் நான் கட்டிட்டு வரேன் நான் எந்த இஎம்ஐயுமே பெண்டிங் இல்லை இங்கே பாருங்கள் மூணு இஎம்ஐ இருக்குது ஒருவேளை இந்த இஎம்ஐ போயிட்டுருக்கிற வரைக்கும் இந்த மூணு மாதம் வந்துட்டு இவங்க கட்டுற வரைக்கும் இவங்க இதை க்ளோஸ் பண்ணி வைப்பாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இதில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இது போல் வந்துட்டு நீங்கள் இந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா இந்த இஎம்ஐ வந்துட்டு மூணு மாதம் க்ளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு நம்மள்ட சொல்லியிருந்தாங்க மேபி அதனால் கூட இருக்கலாம் ஆனால் ரொம்ப ஈஸியாக இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் அப்படின்றதாக இருந்துச்சு இதில் வீடியோ கேஒய்சி அந்த கேஒசி இந்த கேஒசிலாம் எதுவும் வரல நான் இதில் லோன் அப்ளை பண்ணக்கூட அதை ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு பதிவேற்ற செஞ்சுருப்பேன் அந்த வீடியோவெலாம் பார்க்கலைன்னா நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் ஸோ அந்த வீடியோவில் க்ளியராக சொல்லியிருப்பேன் ஒரு அத்தியாவசிய தேவைக்கு இந்த மாதிரி லோன் அப்படின்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன் நான் அதே போல் இதில் எந்த இன்கம் ப்ரூஃபும் கேட்கல எனக்கு அசால்ட்டாக ஆறாயிரம் அப்படின்றத வந்துட்டு இவங்க கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு லோன் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அந்த லோன் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்க முடியாது இல்லைங்களா அதே கான்செப்டில் தான் இவனுங்க பேருக்கு வந்துட்டு அந்த லிமிட் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்கிறானுங்க மற்றபடி வந்துட்டு பெருசாக வேறு எதுவுமே இதில் கொடுக்க கிடையாது ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எனக்கும் இதில் வந்துட்டு கொடுத்தாங்க எனக்கும் வந்துட்டு என்கொயரி அப்படின்றது இருக்குது சிவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முதல்ல முதல்ல இருந்த விட பத்து பாயிண்டை மறுபடியும் குறைச்சி விட்டானுங்க இப்படிலாம் கம்மியாக இருந்தும் எனக்கு இதில் ஆறாயிரம் அப்படின்ற லோன் அமௌண்ட்டு அக்டோபர் மாதம் எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதில் இவங்க கொடுத்தாங்க எனக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக மணி டேபு அப்படி இல்லைன்னா ஃப்ரீயோ பே இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே ஒரு எமர்ஜென்சிக்காக டக்குன்னு வந்துட்டு லோன் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் இது ரெண்டுலையுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அத்தியாவசிய தேவைக்கு உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது அதே சமயம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஸோ பேங்கில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பர் இதெல்லாம் சேம் நம்பராக வச்சுக்கோங்க யூபிஐ இந்த ஃபோன்பே ஜிபேலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்குற நம்பரையும் சேம் நம்பராக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு லோன் கிடைக்குங்க ஏன்னா இது அவங்களுடைய அஃபிஷியல்லருந்தே எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஒரு டைமு ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் வச்சு போனீங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் ஆகாமல் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது மாற்றுக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை நான் அதில் சொல்லாமல் விட்டுருந்தாலோ ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் சரி செஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன்